வணக்கம் பட்ஜெட் விசாலம் இரண்டு குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகைகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். கடுகு பொரியட்டும். ஒரு எட்டு வகையான குழம்பு தான். காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம், கருவேப்பில சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு ஹாஃப் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் குழம்பு. வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், விருப்பப்பட்ட காய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைமில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இங்கே சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள். அதுவும் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மசாலா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு 75 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவி வச்சுருந்தேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் காலையில் அவசரத்துக்கு நான் செய்யக்கூடியது. இது டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போ பருப்போட 3 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு வைங்க போதும். 3 விசில், சில குக்கர் 4 விசில் அந்த மாதிரி ஆகும்போது நல்லா உங்களுக்கு வசஞ்சிடும். நல்லா உங்களுக்கு 3 விசில் வச்சு எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம், டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பருப்பு தான். இப்போ இது ஒரு வகையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது டிஃபனுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கரணக்கிழங்கு வச்சு செய்ய போட்டால் ஒரு புளி குழம்பு தான். இந்த மாதிரி கருணக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது அந்த கிழங்கு. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், கருணக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். தக்காளி, புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. புளி குழம்புக்கு நீங்கள் காரக்குழம்புக்கு என்ன மிளகாத்தூள் உங்கள் வீட்டில் நார்மலாக சேர்ப்பீங்களோ அதை எடுத்துக்கலாம், இல்லைனா தனியாத்தூள் தனியாக மிளகாத்தூள் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். கடுகு சேர்த்துக்கோங்க, கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்புக்கு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறது கருணக்கிழங்கு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்து, தக்காளி சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். கருணக்கிழங்கு பொறுத்தளவு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதை வெறுமனையாக கைட்டு கட் பண்ண முடியாது, வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிடுங்க. நார்மலாக அதை கிழங்கை வந்து தோல் எடுத்தீங்க அப்படின்னா கையெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஊறல் எடுக்கும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு சேர்த்துடலாம். நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா வேகணும். அந்த புளியோட தண்ணியில் அது வேகும்போது நல்லா உங்களுக்கு அந்த எச்சிங்லாம் போயிடும். தேவையான அளவு உப்பு இந்த டைமில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா உங்களுக்கு கொதிச்சு குழம்பு ஒரு 10 மினிட்ஸில் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ரெடி ஆகிடும்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் மசாலா என்னோட குட்டி தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற குழம்பு வந்து ரொம்ப ஈஸியான சாம்பார் தான், ஒரே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான் இது. நீங்கள் ரொம்ப காலையில் அவசரத்துக்கு செய்கிறதுக்கெலாம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கெலாம் ரொம்ப ஈஸியான சாம்பார் தான் இதுக்கு. தேவையான பொருட்கள் எல்லாம் துவரம்பருப்பு, அப்புறம் நீங்கள் தேவையான காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள், சாம்பார் பொடி, அப்புறம் மஞ்சள், பெருங்காயத்தூள், வெங்காயம், காஞ்ச மிளகாய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். பருப்பை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சாலுமே, இல்லைனா காலையில் செய்கிறதுக்கு நைட்டு நீங்கள் ஊற வச்சிட்டாலும் ஈஸியாக தான் இருக்கும். குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க, கடுகு நல்லா பொரியட்டும். ஓவர் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கும், உங்களுக்கு ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு, இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, ஒரு 1/2 தக்காளி அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு, அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய், பீன்ஸு, அது கத்திரிக்காய், இந்த மாதிரி உங்களுக்கு கேரட் எந்த காய்கறி விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. தனி அவரைக்காய் மட்டும் சேர்த்து, தனி முள்ளங்கி மட்டும் சேர்த்து அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து லைட்டாக ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கிருச்சு, இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தண்ணியும் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சாம்பார் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறவங்க தண்ணி சேர்த்துக்கோங்க கூட. இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் வர வச்சிடலாம். ஓரளவு 4 விசில் வச்சதில் உங்களுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் உங்களுக்கு சாம்பார் ஒர்க் முடிஞ்சது. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் தான் இது. நீங்கள் நல்லா, நான் இது 3 ஹவர்ஸ் தான் ஊற வச்சுருந்தேன், ஓவர் நைட் துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இதை விட நல்லா மசிஞ்சிடும். இதில் நீங்கள் விருப்பப்படாத காயெல்லாம் கூட சேர்த்து மசித்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியாக கொடுத்துடலாம். இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற குழம்பு வந்து காய்கறிகள் இல்லாமல் செய்யக்கூடிய குழம்பு தான், எந்த காயும் இல்லாத சமயத்தில் அவசரத்தில் செய்யக்கூடிய குழம்பு தான் இது. இதுவும் உங்களுக்கு செய்கிற வத்தல் ரொம்ப ஈஸி, எந்த காயும் இல்லைங்கன்னு கவலைப்பட வேண்டாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மிளகு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவு வறுத்தெடுத்துட்டு
ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கால் ஸ்பூன் அளவுக்கு, கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஆயில் விட வேண்டாம், ட்ரை ரோஸ் தான் பண்ணுறோம். இப்போ அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து நல்லா உங்களுக்கு ஸ்பீடாக பொரிஞ்சிடும். அந்த ட்ரை ரோஸ் பண்ணி நீங்கள் பொடியை நீங்கள் ஆல்ரெடி எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவசரத்துக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 4 பல் பூண்டு. எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுனால நான் வந்து அதை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். குட்டி குட்டி பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படி இப்போ முழுசாகவே போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம், வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் கரைச்சிடலாம். தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி வறுத்துருந்ததை, அந்த மிக்ஸை இதில் சேர்த்துக்கிறோம். லைட்டாக சாம்பார் பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். புளியும் கரைச்சி அதோட சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் செம்ம டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த குழம்பு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை வெயிட் பண்ணுங்கள். புளி கரைச்ச தண்ணியை இதோட சேர்த்துடலாம். இப்போவும் நல்லா ஒரு முடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாகவே வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு குழம்பு ரெடியாகணும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. காய்கறி இல்லாத சமயத்தில் செய்கிறதுக்கான குழம்பு இது. உப்பு சேர்த்து இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு எண்ணெய் பெரியதுக்கு வர வெயிட் பண்ணால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காய்கறி இல்லாத அவசர குழம்பு. ரொம்ப சிம்பிளான குழம்பு வெரைட்டி தான் இதுவும் உங்களுக்கு. அடுத்த குழம்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கீரை வச்சு செய்யக்கூடியதான். பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதை தான் குழம்பாக இப்போ செய்கிறோம். இது ரொம்ப உங்களுக்கு கீரையிலங்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானது தான் உங்களுக்கு. கீரைலாம் சாப்பிடாத இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்புறம் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வந்து நல்ல சாதத்தில் பருப்பெல்லாம் சேர்த்து தான் நம்ம செய்வோம். அதனால் பருப்பும் கீரையும் சேர்த்து மேஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாயை எடுத்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும், நிறைய தான் வேண்டாம், கீரை அந்த மாதிரி தானே. கடுகு சேர்த்துக்கோங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 10 போல், அதை நீங்கள் இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அந்தளவு உங்களுக்கு இருக்காது, பச்சை மிளகாய் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம்.
ஒரு 100 கிராம் அளவு துவரம்பருப்பு வேக வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கட்ட அளவுக்கு நான் பாலக்கீரை எடுத்துருக்கிறேன், அதையும் வந்து தனியாக வேக வச்சு எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். பாலக்கீரைன்னு இல்லை, வேறு எந்த கீரை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு கீரை அந்த மாதிரி கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சிறுகீரை அதெல்லாம் கிடைக்கும்ல, அதை கூட இந்த மாதிரி தனியாக நீங்கள் வேக வச்சு சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு, 15 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு, ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டோன்னா நல்லா உங்களுக்கு எல்லாம் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போய் செம்மையாக குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா உங்களுக்கு கொதி வந்துடுச்சு, மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கீரை பாலக்கீரை குழம்பு. எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு, மிக்ஸ் ஆகி குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான குழம்பு தான், புளியெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ரசம்தான். இந்த ரசமும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். புளி அந்த மாதிரி ஊற வச்சு செய்கிற ரசம் தான், உங்களுக்கு டைம் ஆகும். இது நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, ரசத்துலேயே ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு லெமன், ஒரு தக்காளி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சமாக தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு, 4 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வரம் காஞ்ச மல்லி இருக்கு இல்லையா, அந்த மல்லியும் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். கொரகொரன்னு அடித்தாலே போதும், ரொம்ப மையாக அரைக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. இப்போ நம்ம 1 லெமனையும் புளிஞ்சு 1/2 லிட்டர் அளவு தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். புளி கரைக்கிறதுக்கு பதிலாக இதுதான். இது வந்து நான்வெஜ் ரெசிபிஸ் செய்கிற டைமில் இந்த ரசம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு, அதே நேரத்தில் ஈஸியாக வேலையே முடிஞ்சிடும். உங்களுக்கு நல்ல லெமன் வந்து ஹெவியாக சாப்பிட்றப்போ நல்லது இல்லையா, அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மணலில் நல்லா விட்டுக்கோங்க, எண்ணெய் காயிட்டும். கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கிற ரசப்பொடியை சேர்த்துடலாம். லைட்டாக ஒரு வதக்க வதக்க விடுங்க, நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு. லைட்டாக வதங்கிருச்சு, இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சாரி பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா தண்ணி, லெமனை, அந்த தண்ணியும் இப்போ இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா இதோட செட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம லெமன் பிழிஞ்சி வச்சுருக்க தண்ணியை இதோட சேர்த்துடலாம். அதோட உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், உப்பு சேர்க்கலை. இப்போது உப்பு நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், இப்போ சேர்க்க வேண்டாம். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கலாம் வேணக்கூடாது, லைட்டாக நரைச்சி வர்ற டைம் வரை வெயிட் பண்ணுங்கள். தீரம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம், லைட்டாக நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நடுவில் நுரைச்சி வர்றது உங்களுக்கு தெரியுதா,
இந்த ஸ்டேஜில் ஒரு மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸாக இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மல்லித்தலையும் உப்பும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கோம்ல, எடுத்து வச்சுருங்க. அதை இப்போ ரசத்தை இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரசம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரச ரெசிபி தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வகை தான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோங்க. இதை நல்லா தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. பூண்டு, வெங்காயம், தேங்காய், மீன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகாய் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 கலர் விருப்பப்படுறீங்கன்னா 2 காஷ்மீரி சில்லி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 முடி அளவு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜார் கொஞ்சம் சீக்கிரத்தில் அந்த பல் போகாமல் இருக்கும். இதை வந்து நல்லா இப்போது தேங்காவை இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/10 சின்ன வெங்காயம், 1/10 பல் பூண்டு சின்ன பூண்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் இதில் சேர்த்துடலாம். மீன் வந்து மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது. தண்ணியிலே உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து கழுவுனீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் இல்லாமல் 1/2 அன் அவர் தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஐஸில் அந்த இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு இந்த ஃப்ரீஸாக இருக்கிறதுனால இதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் டேஸ்ட் நேச்சுரலாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருந்தீங்கன்னா, மஞ்சள் போட்டு தண்ணியில் 1/2 அன் அவர் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா. இப்போ மீனை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக அதில் படுற மாதிரி நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது. மீனோட டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழம்போட டேஸ்ட்டே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, வத்தல், அப்புறவு தேங்காய், இதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதோட இப்போ நம்ம சேர்த்துடலாம். புளி தண்ணி, தேங்காய் புளி தண்ணியும், அப்புறம் தேங்காய், மிளகாத்தூள், மிளகாவும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இப்போ இதில் நம்ம சேர்த்து இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். 250 ml அளவுக்கு வரும். வேறு தண்ணி எதுவும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணி மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் எடுத்துருக்கிறேன். முதல்ல நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். அதே டைமில் வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு ஹை ஃப்ளேமில் அந்த மாதிரி அதிகமாக வச்சு செய்யும்போது மீன்லாம் வந்து உதிர்ந்துடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வைக்காமல் இப்படி வச்சு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்களுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு முட்டை நம்ம வச்சு செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான். இது சப்பாத்திக்காகட்டும், சாதத்துக்காகட்டும், பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 முட்டை, தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கரம் மசாலாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், அவ்வளோதான். கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன்
ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா குட்டியாக இதை வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட லைட்டாக அரைச்சி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது தக்காளி நல்லா சுருளை வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பொடி எல்லா வகைகளும் பொடி வகைகள் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா, தனியாக தூள், அந்த மாதிரி அது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதுலேயே சேர்த்து அதையும் ஒரு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதி வரணும், நல்லா கொதி அந்த ஸ்மெல்லு போகிறது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே நல்லா அதோடய கொதியெல்லாம் கொதி ஸ்மெல்லாம் போயிடும், மசாலா ஃப்ளேவர்லாம் போகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கட் பண்ணி முட்டை இருக்குல்ல அதை இப்போ இதில் உடச்சி விட்டுடலாம். முட்டை உடச்சி விட்டதுக்கு பிறகு ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முட்டை வந்து அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல முட்டைலாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற எல்லா குழம்பு வகையிலையும் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுங்கிறதையும் மறக்காமல் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.